ஹாய், ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு எஸ்டிஆர் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எஸ்டிஆருடைய அடுத்த படத்தை பத்தின ஒரு அப்டேட் ஒன்று தீ போல பரவிக்கிட்டு இருக்கு இணையதளத்தில். அந்த அப்டேட்டை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, தக் லைஃப் அப்படின்ற படத்தில் கமல் சார் கூட சேர்ந்து மணிரத்னத்தோட இயக்கத்தில் நம்ம எஸ்டிஆர் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை முடிச்சோடனே எஸ்டிஆர் 48 அப்படின்ற ஒரு படத்தில் நடிக்க இருக்காரு. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ 2018 அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை எடுத்த மலையாள டைரக்டர் ஜூட் ஆந்தனி ஜோசப் அவரோட இயக்கத்தில் நம்ம எஸ்டிஆர் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு கமிட் ஆகி இருப்பதா ஒரு தகவல் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியலைங்க. அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர்ற வரைக்கும் எதுவுமே உண்மை பொய்யின்ட்டு நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக இந்த படம் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு தகவல் போய்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டே இன்னும் வரல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள்லாம் இந்த படம் 200 கோடி பட்ஜெட், 150 கோடி பட்ஜெட் அப்படின்ட்டு ஆளாளுக்கு பொருளிகளை கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது, இந்த படத்துடைய அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் தான் இந்த படம் நடக்குமா நடக்காதா அப்படின்றதே நமக்கு தெரியும். அதுக்குள்ளே பட்ஜெட் பற்றி பேசுகிற அளவுக்கு பொருளையே கிளப்ப வேண்டாம். எஸ்டிஆர் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோரிக்கை, எஸ்டிஆர் 48 படமே பார்த்தீங்கன்னா இப்போ நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு இழுபறியில் தான் இருக்குது. காரணம், அந்த படத்தோட பட்ஜெட் இழுத்துக்கிட்டே போயிருக்கு. அதனால் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வந்து இந்த படத்தை நாங்கள் தயாரிக்கலை அப்படின்ட்டு சொல்லி விலகிட்டாங்க. இப்போ கனெக்ட் மீடியா அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனம் தான் எஸ்டிஆர் 48 தயாரிக்க பேச்சுவார்த்தையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு எஸ்டிஆர் 48 தொடங்குமா அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் ஜூட் ஆந்தனி ஜோசப்புடைய இயக்கத்தில் நம்ம எஸ்டிஆர் நடிப்பாரா இல்லையான்றது பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்புலாம் வரும். அது வரைக்கும் பொறுத்திருப்போம்.